அனைவருக்கும் வணக்கம். நம்ம எவ்வளோதான் விஷயம் செஞ்சாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனம், கொஞ்சம் அதோட சேர்த்து சாமர்த்தியமும் இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு தப்பை தெரியாமல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி யாராவது ஏதாவது கேட்டால் அதை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது, தெரியாமல் ஏதாவது எதார்த்தமாக பண்ணுறது தான். அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு சாமர்த்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதில் யார் ரொம்ப சிறந்தவர்னா பீர்பால். அவரை பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு கதையில் பார்த்துட்டோம், இப்போ இதுலேயும் பார்த்துடலாம். இது என்னென்னா, கிளி துறவியாகி விட்டது இந்த கதை பேர். அக்பரோட இதில் பீர்பால் எப்படிப்பட்டவர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அக்பருக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் வந்து ஒரு பஞ்சவர்ண கிளியை பரிசாக கொடுக்குறார். அந்த கிளியை பார்த்தோன்னே இவர் அக்பருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதை கூப்பிட்டு அவரோட ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு வேலையால் ஒரு சேவகனை கூப்பிட்டு, இதை நீ தான் வளர்க்கணும், வேறு யார்கிட்டையும் இதை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, இதை நீ வளர்க்குற, இதை நீ வளர்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும், இல்லை இந்த கிளி இறந்துடுச்சு அப்படின்னும் நீ வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி நீ சொல்லணுன்னா உன்னோட தலையை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அக்பர். சேவகனும் பயந்து பயந்துட்டு அதை ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப பத்திரமாக பார்த்துட்டே வர்றான். அதே மாதிரி அந்த கிளிக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள் போனோன்னு அதே மாதிரி அது இறந்துருச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணால் காப்பாற்றுறதுக்கு, ஆனால் அந்த சேவகனால் முடியலை. இதை நம்ம எப்படி மன்னர்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு யார் ஞாபகத்தில் வந்தார்னா, பீர்பால் ஞாபகத்தில் வந்தார். உடனே பீர்பால் கிட்டே போயிட்டு சொல்கிறாரு, இதை மாதிரி மன்னர் எனக்கு கிளி கொடுத்தாரு, உங்களுக்கே தெரியும் நான் வளர்த்துட்ருந்தேன், இந்த மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அந்த கிளி இப்போ இறந்துருச்சு, இதுலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பீர்பால் சொல்கிறாரு, சரி நீனும் வா என் கூட போய் மன்னரை பார்ப்போம், நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க மன்னரை பார்க்க. அங்கே ஏதோ அரண்மனையில் ஏதோ எல்லாரோடையும் பேசிகிட்ருக்கார் அவர். பீர்பாலை பார்த்தோன்னே, என்ன பீர்பால் என்ன விஷயம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மன்னா கிளி அப்படின்னு ஆரம்பித்த உடனே மன்னர் கேட்குறாரு, கிளிக்கு என்னாச்சு, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, இறந்து போச்சா, என்னாச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மன்னா, கிளி வந்து துறவி ஆயிடுச்சு, வானத்தை பார்த்து படுத்துருக்கு கிளி, கண்ணெல்லாம் மூடி இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, உடனே மன்னர் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு அங்கே போய் பார்த்தாராம். கூண்டுக்குள்ளே செத்து போய் கிடந்துச்சான் கிளி. கேட்டாராம், நானே உன்னை எல்லாரும் மெச்சுற அறிவாளின்னு நினச்சிட்ருக்கேன், ஊரே உன்னை புத்திசாலின்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் நீ தான், ஒரு கிளி விஷயத்தில் என்ன இப்படி முட்டாள்தனமாக இருக்க, கிளி செத்து போனது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு அக்பர். உடனே பீர்பால் சொல்கிறாரு, நீங்கள் தானே மன்னா சொன்னீங்க, ஒரு கிளிக்காக நான் என்னோடய தலையை கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது, என் தலை எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்படின்னோடனே, பக்கத்தில் நீ என்ன சேவகன் சொன்னானா, இந்த கிளியை நீங்கள் இதை மாதிரி கொடுத்துட்டு என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க மன்னா, இந்த கிளிக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை இறந்துருச்சுனாலோ உன் தலையை எடுத்துருவேன்னு, அதனால தான் அப்படின்னோடனே, உடனே பீர்பாலோட புத்திசாலித்தனத்தை நினச்சி அக்பர் சிரிச்சாராம். சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இப்போ புரியுது ஏன் நீ இவ்வளோ புத்திசாலியாக இருக்க, உனே எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு, ஒரு கிளி இறந்துறத நான் அவசரப்பட்டு அன்னைக்கு ஒரு வார்த்தையை இப்படி சொல்லிட்டேன், அதுக்காக நீ என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தப்பிச்சிட்ட, நீ பண்ணதும் நல்ல விஷயந்தான், இல்லைனா எனக்கு நம்பிக்கைக்குரிய அந்த சேவகனை நான் இழந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால் ஒரு விஷயத்தை எப்படி நல்ல விஷயமாக எடுத்து சொல்லணும், அதை எப்படி தன்னோட புத்திசாலித்தனத்தை நான் மாற்றிக்கணும், ஒரு தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை அடுத்த நிமிஷமே அதை மாற்றிக்க கற்றுக் கொடுத்துடணும். இல்லைப்பா இதை இப்படி பாசிட்டிவாக பேசு, இல்லை இதை இப்படி பேசுனேன்னா நீ யார்கிட்ட பேசுகிறியோ அவங்க மனசு மாறிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அதனால் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அவசரப்பட்டு எதை வேணாலும் பேசிடலாம், ஆனால் திரும்ப அதை எடுக்க முடியாது இல்லையா நம்ம பேசுகிற வார்த்தைகளை. அதனால் அப்படி தெரியாமல் ஒரு வேளை நம்ம ஏதாவது பேசிட்டா கூட அதை எப்படி மாற்றிக்கணும், அவங்களோட புத்திசாலித்தனத்தாலையும் சாமர்த்தியத்தாலையும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.